love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! It's time to look at the enemy. Look in the mirror if he is. Eating is illa, bro. Rusting is irukku. Vandi eduthirena showroom la irukna second day enak disk la rusting irundhuchu. Rust irundha nanu paatham bro, nariya videos la paatha. Aama 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 rusting irukka. Front disk la. ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். எப்பயும் போல இன்னைக்கு ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் 15 V4 பார்க்க போறோம். இது வந்து இந்த வருஷம் மாடல், 2022 மாடல் வந்து. இன்னைக்கு நம்ம இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதோட மைலேஜ், எவ்வளோ ஃபினான்ஸில் போட்டு எடுக்கிறது, எவ்வளோ கட்டுறது, எல்லாமே வந்து டோட்டலாக ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வண்டியோட ஓனர் கூப்பிடலாம், வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? ஸ்ரீஜித். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? ஒர்க்கா காலேஜ்? இல்லை, நாங்கள் ஹிந்துஸ்தான். ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கணும். செகண்ட் இயரா? தேர்ட் இயர். தேர்ட் இயர். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அப்புறம் பைக் உங்களோட தான். என்ன காஸ்ட் ப்ரோ வந்துச்சு? இது வந்து 2,20,400 வந்து. 2,20,400ங்களா? எவ்வளோ ஸ்டார்டிங் கட்டி எடுத்தீங்க? ஸ்டார்டிங் வந்து பேசிக் அமௌண்ட் வந்து 50. பேசிக் அமௌண்ட்டு தான் கேட்போம். சரி சரி. டவுன் பேமெண்ட் தான் 50, அதை தான் கட்டி எடுத்தோம். மந்த்லி மந்த்லி எவ்வளோ? மந்த்லி வந்து ஒரு நாங்கள் ஒரு 4 இயர்ஸுக்கு போட்டுருக்கோம். 5,800. 5,800. ஓகே ஓகே. மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறீங்க? மாதம் வந்து ஒரு 5,800. 5,800 கட்டுற மாதிரி. இப்போ நீங்கள் 4 வருஷம் போட்டனால கொஞ்சம் அதிகமாக வருது. கொஞ்சம் அதிகமாக. இப்போ உங்களுக்கு பைக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோவா எதுவும் பண்ணி பார்க்கல. ஸ்பீடெல்லாம் எடுத்து பார்க்கல. வண்டி எடுத்து எவ்வளோ மாதம் ஆச்சுங்க? புது வண்டி கிடைக்குது. மைலேஜ் இப்போ வந்து மீட்டரில் காட்டுறது வந்து ஒரு 30-35 காட்டுது. சரி சரி ப்ரோ. ஷோரூமில் கேட்டதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான மைலேஜ் கிடைக்கும். ஸோ கரெக்டான மைலேஜ் கிடைக்கும். இப்போ ஸ்பீடுங்கும் போது நீங்கள் நார்மலாக எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கீங்க? வண்டி வாங்கணும். இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்தீங்களா? எவ்வளோ ஸ்பீடில் வந்தீங்க? இப்போ நாங்கள் இத்தனை இப்போ வரைக்கும் ஒரு 700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. 700 கிலோமீட்டர். 700 கிலோமீட்டருமே 70 தாண்டல வண்டி. 70 தான் மெயின்டைன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் எப்படி தான் புள்ளிங் கொடுக்க வேணாம், ஓரளவுக்கு தான் ஓட்டணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இன்ஜின் கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக அந்த 70 மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆர்பிஎம்மும் ஒரு 5-6 தாண்டல. 5-6 அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அது கண்டிப்பாக பிடிச்சி. ஏன் நீங்கள் வந்து இந்த யமஹா R15 V4 சர்ச் பண்ணீங்க? எவ்வளோ பைக் இருக்குது? எவ்வளோ பைக் இருக்குது. நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, சர்வீஸ் காஸ்ட் கம்மி, ப்ளஸ் டயரு மைலேஜ். நம்ம இப்போதைக்கு நம்ம காலேஜ் படிக்கிறதுனால மைலேஜ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குது? உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஏன்னா பெயின் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெயின் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது V3 கூட அதே சேம் லெவலில் இருக்குது. ஏன்னா V3 V4 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. கொஞ்சம் இது அந்த வண்டிக்கு வந்து பேக் பெயின் வராது. பேக் பெயின் இந்த வண்டிக்கு வந்து பேக் பெயின் ப்ளஸ் ரெஸ்ட் பெயின் வருது. ஏன்னா ரொம்ப அப்படி குமிஞ்சு ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அப்புறம் ப்ரோ அட்வான்டேஜ் என்ன ப்ரோ சொல்லுவீங்க வண்டிக்கு? அட்வான்டேஜ்னா நம்மளோட குயிக் ஷிஃப்ட். ஆனால் இந்த மாடல் குயிக் ஷிஃப்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி. எவ்வளோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ? அது 3,500 பண்ணுறோம். 3,500 பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓ, இப்போ வந்து அவங்க கொடுக்கும் போதே அது பண்ணி தர மாட்டாங்க. நம்ம தனியாக பே பண்ணாதான். V4 வந்து ப்ளூ கலர் அந்த மாடலுக்கு மட்டும்தான் பண்ணி தராங்க. ஓ, இந்த ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி சொல்றாங்களே அதுக்கு மட்டும்தான். ப்ளஸ் வந்து R15M பண்ணி தராங்க. R15M. அந்த ஸ்பெஷல் எடிஷன் எவ்வளவு வருது? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட்? எவ்வளவு டிஃபரண்ட் ஆகுது அமௌண்ட்? டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா தெரியல. ஓகே ஓகே ப்ரோ. என்ன ஒரு சம்திங் எவ்வளவு வந்துச்சு இது? இது வந்து 2,20,000. 2,20,000. அப்போ அது ஒரு 20,000, ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. அது ஸ்பெஷல் எடிஷன் விட்டுருப்பாங்க ப்ரோ. நீங்கள் அட்வான்டேஜ்னு என்ன ப்ரோ சொல்லுவீங்க வண்டிக்கு? இப்போ இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் தான் ப்ரோ. எமக மோட்டர் சைக்கிள் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கா? இது எனக்கே தெரியாது ப்ரோ. இது
எந்த மாதிரி இது ப்ளூடூத் கனெக்ஷன் இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வண்டி எங்க பார்க் ஆயிருக்கு ஓகே ஓகே அது மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக் மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா ப்ளூடூத்ல கனெக்டட்ல இருந்தா மட்டும் தான் அது தெரியுது தெரியுதா கட் ஆயிருச்சுனா அது தெரியல தெரிய மாட்டேங்குது டிஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து நம்ம மைலேஜ் அதெல்லாம் மொபைல்லே பார்த்துக்கலாம் ஓ மொபைல்லே பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்க்கறத விட மொபைல்லே பார்த்துக்கலாம் நம்ம இந்த டிஸ்ப்ளே டி ஏதோ ஒரு டிஸ்ப்ளே சொல்வாங்க டிஎன்டி அது இந்த டிஸ்பிளே நேம் சொல்லுவாங்க டிஎன்டின்னு சொல்லி ஏன்னா அந்த V3 விட அந்த டிஸ்பிளே கொஞ்சம் வேற லெவலில் இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ இப்போ வந்து ப்ளஸ் நமக்கு இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மெசேஜ் ப்ளஸ் கால் வந்து எல்லாமே இந்த டிஸ்பிளேலேயே காமிச்சு வந்துச்சுன்னா இது வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் மொபைல்லேயே பார்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் போது அதுலேயே காமிச்சிடும் எவ்வளோ பெட்ரோல் இந்த பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகும் அது எல்லாமே மொபைல்லேயே காட்டும் ஓகே ஓகே இப்போ அட்வான்டேஜ்னா அவ்வளோதானா வேறு எதுவுமே இல்லையா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது ஏன்னா V3 வந்து கார்னரிங்க்லாம் நல்லா இருக்கு ப்ளஸ் ட்ராக் மோட் கொடுத்துருக்காங்க ட்ராக் மோடா அதுதான் அதில் நல்லா இருக்கு ட்ரை பண்ணல கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்போ ஆர்சியில் மாதிரி இப்போ V4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ராக் மோடு இந்த அட்வென்ச்சர் மோடு அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன சொல்லுவீங்க டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த பீஸ் தான் ப்ரோ இந்த ஃபேரிங் இது வந்து எப்போ உடையவனே தெரியாது தெரியாது ஆமா அது உட்காந்து சடார்னு தெரியாதுங்க இந்த வயசானவங்களா இந்த அம்மா அவங்க மாதிரிலாம் ஏத்துனா டக்குன்னு அவங்களுக்கு தெரியாது கால் வச்சுனா டப்புன்னு கொடுத்தாலே இது வந்து உடஞ்சு ரொம்ப இது ஒண்ணுதான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கு வேற ப்ரோ உங்களுக்கு இந்த ஹீட் இஷ்யூ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல ப்ரோ ரஸ்டிங் இஷ்யூ இருக்கு வண்டி எடுத்து ஷோரூம்ல இருந்து இறக்குன செகண்டே எனக்கு டிஸ்க்ல ரஸ்டிங் இருந்து ரஸ்ட் இருந்துச்சு நானும் பார்த்தேன் ப்ரோ நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன் ஆமா 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 ரஸ்டிங் இருக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்ல இனிமே கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ நீங்க வண்டி ஏதாவது மாடிஃபை பண்ற மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு இந்த ராப்பிங் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கோம் ப்ரோ பிபிஎஃப் வந்து ஒரு பேசிக்கா நார்மல் பண்ணனும்னா 4000 கேட்டிருக்காங்க 4000 டிபிஎஃப் ஃபுல் டிபிஎஃப் பண்றதுக்கு ப்ளஸ் கிராஷ் கார்டுக்கு வந்து அதுக்கு ஒரு 4000 கேட்டிருக்காங்க ஓ கிராஷ் கார்டுக்கு கிராஷ் கார்டு ஓகே ஓகே ப்ரோ இல்ல கிராஷ் கார்டுல போட்டா இன்னும் நல்லா இருக்கும் லாங் எடுத்துட்டு போவீங்க நீங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா நீங்க இங்க இருந்தாங்க கேரளா கேரளா டூ போயிட்டு ஆமா அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க ப்ளஸ் டயர் ஹக்கர் வந்து ரொம்ப மோசம் ரொம்ப சின்னதா ரொம்ப சின்னதா கொடுத்துட்டாங்க டயர் ஹக்கர் ஆமா ஆமா ப்ரோ அவசியம் இல்லை இதுவே நல்லா இருக்கு நாங்க பாக்கல தான் ஓட்டிட்டு வந்தோம் அன்னைக்கு வரும்போதுமே நல்லா இருந்துச்சு ஏன்னா கூட V3 எல்லாமே இருந்துச்சு அப்ப இந்த ரேட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவரா இருந்த மாதிரி பரவாயில்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு V3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது V4 கொஞ்சம் நல்லாவே இருக்கு யமஹா பொறுத்த அளவுக்கு அவங்க படிப்படியா போறது எல்லாமே சூப்பரா இருக்கு V2 இருந்து இப்ப V4 வரைக்கும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம பஜாஜ்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்க அவங்க கலரை சேஞ்ச் பண்றாங்களே தவிர உள்ள ஒண்ணுமே மாத்துறது இல்லை இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க இது எடுக்கலாம்னு சொல்லுவீங்களா வேணாம்னு சொல்லுவீங்களா V4 எடுக்கலாம் சொல்லி சொன்னீங்க அதுவே வந்து பெரிய விஷயம் நம்ம கண்டிப்பா இன்னொரு ரிவ்யூல பாக்கலாம் ப்ரோ சரிங்களா
ஓகே மக்களே, நம்ம ஓவராலாக வந்து நம்ம இந்த R15 பற்றி பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எடுக்கலாமா வேணாமான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.